தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் 104 டிகிரி பாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாக வாய்ப்பு. சில இடங்களில் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயரும் என்பதால் வெப்ப அழுத்தம் காரணமாக அசௌகரியம் ஏற்படும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்புக்கு பிறகு மூன்றாவது நீதிபதியை நியமித்தது முற்றிலும் தவறு என செந்தில் பாலாஜி தரப்பு உச்சநீதிமன்றத்தில் வாதம். நாளைக்குள் வாதங்களை முடிக்க இரு தரப்புக்கும் உச்சநீதிமன்றம் ஆணை. வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூர் மக்களுக்கு 10 கோடியில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்க ஒப்புதல் கோரி மணிப்பூர் முதலமைச்சருக்கு மு க ஸ்டாலின் கடிதம். மத்திய அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது ஆகஸ்ட் 8 முதல் 10 வரை விவாதம். மக்களவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு. கிருஷ்ணகிரி பட்டாசு வெடிவிபத்தை சிபிஐ அல்லது என்ஐஏ விசாரிக்க வேண்டும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எழுதிய கடிதத்தில் அதிமுக எம்பி தம்பிதுரை வலியுறுத்தல். தேனியில் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஒன்றாக இணைந்து ஆர்ப்பாட்டம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கை அரசு விரைந்து முடிக்க வலியுறுத்தல். இது நீதி கேட்கும் ஆர்ப்பாட்டம், இது நீதி கேட்கும் ஆர்ப்பாட்டம், இது நியாயம் கேட்கும் ஆர்ப்பாட்டம், இது நியாயம் கேட்கும் ஆர்ப்பாட்டம், இது நியாயம் கேட்கும் ஆர்ப்பாட்டம், இது நியாயம் கேட்கும் ஆர்ப்பாட்டம். உள்ளே அடிக்க தூண்டியது யார்? உள்ளே அடிக்க தூண்டியது யார்? உள்ளே அடிக்க தூண்டியது யார்? உள்ளே அடிக்க தூண்டியது யார்? கொலை கொள்ளை செய்தது யார்? கொலை கொள்ளை. ஓ பன்னீர்செல்வத்துக்கும் தனக்கும் பதவி மீது ஆசை இல்லை. ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற டிடிவி தினகரன் பேச்சு. பிரதமர் நரேந்திர மோடிக்கு திலகர் விருது. அணி எக் விசிஷ்ட அசி பனவலி ட்ரோஃபி லோகமான்யன்சி பகடி. விழாவில் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் பங்கேற்பு. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சொத்து குவிப்பு வழக்கில் தங்களையும் இணைத்துக் கொள்ள அமலாக்கத்துறை கோரிக்கை. நாளை தீர்ப்பளிக்கிறது தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றம். உச்சநீதிமன்ற நீதிபதியை அவதூறாக பேசிய வழக்கில் பதிப்பாளர் பத்ரி சேஷாத்ரிக்கு ஜாமீன். காவலில் எடுத்து விசாரிக்க போலீசுக்கு அனுமதி மறுத்து பெரம்பலூர் மாவட்ட நீதிமன்றம். சென்னை தாம்பரம் அருகே நடத்தப்பட்ட என்கவுண்டரில் 2 ரவுடிகள் சுட்டுக் கொலை. தடயவியல் நிபுணர்கள் ஆய்வில் காரிலிருந்து செல்போன் மீட்பு. உதவி ஆய்வாளரை அரிவாளால் வெட்டியதால் துப்பாக்கிச் சூடு என காவல்துறை விளக்கம். காயமடைந்த காவல்துறை அதிகாரிக்கு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. சென்னையில் மேலும் 10 ரூபாய் அதிகரித்து 190 ரூபாய்க்கு விற்கப்படும் தக்காளி. தமிழ்நாடு முழுவதும் 500 ரேஷன் கடைகளில் குறைந்த விலையில் தக்காளி. திராவிடர் கழக தலைவர் கி வீரமணிக்கு தகைசால் தமிழர் விருது. சுதந்திர தினத்தன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்குகிறார். வரும் 5ஆம் தேதி விஜய் மக்கள் இயக்கத்தின் வழக்கறிஞர்கள் பிரிவு கூட்டம். விஜய் அறிவுறுத்தலை அடுத்து முதல் முறையாக கூடுகிறது. மகாராஷ்டிராவின் தானே மாவட்டத்தில் பால பணியின் போது கிரேன் சரிந்து விபத்து. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 பேர் உட்பட 17 பேர் மரணம். மெரினாவில் பேனா நினைவு சின்னம் அமைப்பதற்கு எதிரான வழக்கு தள்ளுபடி. நீதிமன்றத்தை அரசியலுக்குள் இழுக்காதீர்கள் என மனுதாரருக்கு கண்டனம். ஆந்திர மாநிலம் நரசிம்மப்பட்டினம் நகராட்சி கூட்டத்தில் தன்னைத்தானே செருப்பால் அடித்துக் கொண்ட கவுன்சிலர். வாக்களித்த மக்களின் தேவைகளை நிறைவேற்ற முடியவில்லை என ஆதங்கம்.
உடல் நலம் தேறிய பாரதி ராஜாவுக்கு பாடல் பாடி வாழ்த்து தெரிவித்த வைரமுத்து. எழுந்து வா இமயமே என வீடியோ வெளியிட்டு உருக்கம். பால் பாண்டியாக வந்தான் பாரதி ராஜா, பாரதி ராஜா, பாரதி ராஜா. மதுரை அருகே அழகர் கோயிலில் ஆடி தேரோட்டம், பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்தனர்.